உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் ராபின் வில்லியம்ஸ் தனது கடைசி கடிதத்தில் சிரிப்பை தொலைத்தால் நீங்களும் எந்திரம்தான் என்று எழுதி வைத்துவிட்டு தனது சொந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். இதில் பெரிய வேதனை என்னவென்றால், மக்களை சிரிக்க வைத்த மாபெரும் சிரிப்பு நடிகர்களில் பலர் ராபின் வில்லியம்ஸ் போலவே சொந்த வாழ்க்கையில் சோகங்களை சுமந்து வாழ்ந்து மடிந்தனர். அதற்கு இன்னொரு உதாரணம் நடிகர் சார்லி சாப்ளின். வசனங்கள் இருந்தால்தான் அதற்கு ஏற்ற உடல் மொழியை கொடுத்து ரசிகர்களை சிரிக்க வைக்க முடியும் என்றிருந்த சூழ்நிலையில், வசனமும் தேவையில்லை, வாயும் தேவையில்லை, உடல் மொழி மட்டும் இருந்தால் போதும், விழுந்து விழுந்து சிரிக்க வைத்து விடலாம் என்பதை நிரூபித்தவர் சார்லி சாப்ளின். அவரது சினிமாக்களை இன்று பார்த்தாலும் சிரிப்பை அடக்க முடியாது. காலத்தை கடந்த மறக்க முடியாத படைப்புகள் அவை. ஒருமுறை மேடை நிகழ்ச்சிக்கு சற்று தாங்கிய நடையுடன் மேடை ஏறினார் சார்லி சாப்ளின். எல்லோரும் அவர் ஏதோ சிரிக்க வைக்க முயற்சிக்கிறார் என்று நினைத்தனர். ஒருவர் தவறுதலாக அவரது காலை மிதிக்கவும் வேதனையால் கத்திக்கொண்டு காலை பிடித்தபடி துள்ளினார். அதை பார்த்ததும் மற்றவர்கள் சிரித்தனர். உண்மையில் அவரது காலில் காயம் இருந்ததால் வலியில் துடித்திருக்கிறார். அந்த உண்மையை உணர்ந்ததும் அரங்கில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வருத்தம் தெரிவித்தனர். என்னுடைய வேதனை எல்லோருக்கும் சிரிப்பை தரலாம், ஆனால் என்னுடைய சிரிப்பு யாருக்கும் வேதனையை தந்துவிடக்கூடாது என்று அப்போது சார்லி சாப்ளின் கூறினார். அந்த அளவுக்கு பண்பாடு நிறைந்த நகைச்சுவையாளர் அவர். அவருடைய நகைச்சுவையை பார்த்து உலகம் முழுக்க பல நடிகர்கள் நகைச்சுவை நடிப்பை கற்றுக்கொண்டார்கள். அவர்களில் இந்தி நடிகர் ராஜ்கபூரும் ஒருவர். ராஜ்கபூரின் சிரிப்பு ரஷ்யா வரை பாராட்டு பெற்றது. சிரிக்க வைப்பது பெரிய முயற்சி, அதில் சில கலைஞர்களே வெற்றி பெற்றுள்ளனர். ஒரு சிரிப்பு நடிகருக்கு உடலும் முகமும் அசைவுகளும் ஒத்துழைக்க வேண்டும். வசனம் அதற்கேற்ற டைமிங்கில் பேசும் திறன், இதெல்லாம் முறையாக அமைய வேண்டும். அவரை பார்த்த உடனே மக்கள் சிரிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நகைச்சுவை கலைஞனுக்கு கிடைக்கும் பாராட்டு. சிரிப்பு நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. அதை முழுமையாக வெளிப்படுத்தி மக்களை கவர்கிறவர்களால் தான் வெற்றி பெற முடிகிறது. ஒரு சிரிப்பு நடிகருக்கு முகபாவம் ஒத்துழைக்க வேண்டும். என்னதான் அருமையான வசனம் எழுதினாலும் முகபாவம் மற்றும் அங்க அசைவுகளில்தான் காமெடி பிறக்கும் என்கிறார் பிரபல டைரக்டர் பாசு சட்டர்ஜி. பல சிரிப்பு நடிகர்கள் இயல்பாக ரசிகர்களை சிரிக்க வைத்தனர். தமிழ் திரையுலகில் கலைவாணர், நாகேஷ் போன்ற முத்திரை பதித்த நகைச்சுவை நாயகர்கள் பலரும் உண்டு. இன்றைய தொலைக்காட்சிகளில் நாம் காண்பது ஒரே மாதிரியான சிரிப்பு கொத்து, அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கும் நிலை. ஒரு காமெடிக்கு எத்தனை தடவை தான் சிரிப்பது? டெலிவிஷன் தொடர்களில் சோகத்தை பிழிந்து எடுக்கிறார்கள். மாமியார் மருமகள் கதை வெற்றி பெற்றால் அடுத்தடுத்து வரும் எல்லா தொடரும் அதே பாணியில்தான் வரும். அவர்களுக்கு வெற்றி ஒன்றே குறிக்கோள், மாற்றி யோசிக்க நேரமில்லை. பாவம் ரசிகர்கள் சிரிக்க வழியில்லாமல் தவிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் புன்னகை மன்னர்களின் வாழ்க்கை புகைந்து போவது கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. சிரிப்பு என்பது ஆன்மாவை மகிழ வைக்கக்கூடியது. சினிமாவானாலும் வாழ்க்கையானாலும் நகைச்சுவை குறைய குறைய வாழ்க்கை எந்திரத்தனமாக மாறிவிடும். சிரிப்பு இல்லாமல் வாழ்க்கை முழுமையாகாது. எந்த விஷயமானாலும் அதில் கொஞ்சம் சிரிப்பை புகுத்திவிட்டால் அந்த விஷயத்தை மக்கள் விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள்.